हाय गाइस इनकी नम्मा चक्काप्पम अदावदु पलापळत्तुल ओरु स्नैक्स पण्णरदु एप्पडिंगरदु पार्क्क पोरोम कन्याकुमारील रोम्ब फेमस आन ओरु डिश नम्मा एप्पडी पण्णरदुंगरदा पाप्पोम वांगा वीडियोक्कुल्लाडी पोगलाम நான் இந்த ரெசிபி பண்றதுக்காக வறுக்கச்சக்க தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெசிபி பண்றதுக்கு வறுக்கச்சக்கையும் எடுக்கலாம் கூழிஞ்சக்கையும் எடுக்கலாம் நான் வறுக்கச்சக்க தான் எடுத்துர்க்கேன் இத நல்லா மிக்ஸில போட்டு blend பண்ணி எடுத்துக்கிறேன் இனி நமக்கு ஸ்டஃப் ரெடி ஆக்குறதுக்கு ரெடி பண்ணலாம் அதுக்காக நான் கொஞ்சமா நெய் விட்டு நெய் காஞ்சதுமே கொஞ்சமா எள்ளு போட்டு போடுறேன் எள்ளு போட்டனதுக்கு அப்புறமா நம்ம வறுக்கச்சக்கங்கறதுனால கொஞ்சமா வேற எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துறேன் நீங்க வந்து இதுல நேந்திரப்பழம் அதாவது ஏத்தம்பழம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் ஒரு தேங்காய் துருவியது ஆட் பண்றேன் இனிப்புக்காக நான் வந்து சர்க்கரை துருவியது ஆட் பண்றேன் கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் और पिंजलव एलका पड़ियों सेत्तु मिक्स पन्निक्रेन इदे ओरु स्नैक्सा कूड़ा नम्मा यूस पन्निक्कलाम ओके इदु इप्पो अप्पडी इरुक्कट्टुम नमक्कु मावु तयार पन्नलाम अदुक्काக नान कोंजम तुरुविय शर्करै वेच्चिरुंदेन इदुल ब्लेंड पन्नि एडुत्त अंद पलापळम अंद पेस्ट वंदु इदुल ऐड पन्रेन अदुक्कु अप्पुறம் नान कोदुमै मावु தான் इप्पो इंद चक्कप्पम पண்றதுக்கு ऐड பண்றேன் அரிமாவும் சேர்க்கலாம் अरसी ऊर पोट्टु इंद चक्कपड़त्तोड सेर्त्तु अदैयुम सेर्त्तु नम्म अरच्चुम कूड एडुक्कलाम नम्म वंदु तण्णी ऐड पण्ण कूडादु मावु कोंजम कोंजमा पोट्टु नमक्कु तण्णी एव्वलो बैलेंस आगुदो अदुक्कु अलवु केत्ताप्ल नम्म मिक्स पण्णि एडुक्कणुम एनक्कु इप्पो कोंजम कूड मावु தேவைப்படுது நான் தேவையான அளவு போட்டு நல்லா मिक्स பண்ணி எடுக்கிறேன் रोम्ब टाइट आग कूडादु चपाती मावु पदत्तुक्कु टाइट आग कूडादु नम्म एडुत्तु कैयाल परत्तनुना परत्र मुडियर अलवुक्कु इरुक्कणुम रेडी पण्णि वच्चिरुंद स्टफ्लैयुम कोंजमा नान इदुला पोट्टु मिक्स पण्णि एडुक्किरेन इनी ओरु वाळै इलै एडुत्तु नल्ला वाटी वच्चिरुक्केन इंद वाळै इलैयिल नम्म अंद एडुत्तु वच्चिरुंद मावै कैयाल नल्ला इंद मादिरि परती விட்டு கொடுக்கணும் பரத்தினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃப்பை இதுக்குள்ளாடி வச்சு மூடி வச்சு ஆவியில தான் வேக வச்சு எடுக்க போறோம் இந்த ஸ்டஃப்க்கு நம்ம வெறும் சர்க்கரையும் கோகனட் மட்டும் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வறுக்கச்சக்கானனால நான் இந்த மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நான் இந்த மாதிரி வாழை இலை கிளியாம இருக்குிறதுக்கு தான் வாட்டி எடுத்தேன் இதே மாதிரி மீத இருக்கிற எல்லாத்தையுமே நான் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மீத இருந்த எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துர்க்கேன் இது நம்ம ஆவியில தான் குக் பண்ணி எடுக்க போறோம் இட்லி பாத்திரத்திலயோ ஸ்டீமர்லயோ நம்ம ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு மேல சின்ன சின்ன ஹோல் உள்ள ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் வச்சிட்டு அதுக்கு மேல தான் இந்த இலையில வச்சிருந்ததை எல்லாம் எடுத்து வச்சு ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சு ஒரு 20-25 minutes அளவு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் 25 minutes ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நமக்கு போதுமான அளவுக்கு ஆயிடுச்சு இது வந்து நல்லா ஆறனதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் இனிமே பலாப்பழம் சக்கப்பழம் இதுதான் இந்த பலாப்பழம் கிடைக்கும்போது நீங்க உங்க வீட்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டான ரெசிபி சின்ன குழந்தைகளுக்கு பலாப்பழம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க thank you